கொப்பரக்குடி வெட்டின நேரம், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் சாப்பாடு, அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி, படிப்பு, வேலை, கல்யாணம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது, ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டுதான் கிடைக்குது, சரிங்களா? அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம், அப்போ ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம், நம்மளுடைய முற்பிறவி, இந்த ஆத்மா முற்பிறவில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலிருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும். அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்தால் தான் பிறப்பாங்க. எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில், நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவாக இருக்க முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினை இருக்குது, என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும், என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி வழியே நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1, 5, 9 அப்படின்றது என்னென்னா, ஒன்றுனா ஜாதகம், 5ஆம் உடனே பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் உடனே பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 1, 5, 9 ஜாதகருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்து கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், தேவைக்கு கிடைக்கும். இதில் வந்து அதிகமாக கிடைக்காது. ஏன்னா இந்த 1, 5, 9 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அணையில் அந்த மாதிரி இருக்குது அணையில். ஏன்னா என்ன தேவையோ, இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த 10 ரூபா தான் கிடைக்கும், அந்த 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதான் இந்த 1, 5, 9. அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது, சரிங்களா? அடுத்தது 2, 6, 10 இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே. இந்த ஒரு 4 விஷயம்தான், 3, 7, 11, 4, 8, 12 இதுக்குள்ளதான் ஜாதகமே அடக்கம். ஏன்னா இந்த 12 கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. அப்போ இந்த 12 கட்டத்துக்குள்ளே யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2, 6, 10 என்ன அப்படின்னா 2ஆம் இடம்னா பணம், 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா கௌரவம், ஜீவனம், ஜீவனம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம், அவங்க பேர் சொல்கிறாங்க, அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது தான் நமக்கு கௌரவம், அதுதான் 10ஆம் இடம். அப்போ இந்த 2, 6, 10 அப்படி நல்லா இருந்தா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன, ஜீவனம், அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த 2, 6, 10. வேலை இருந்தால் பணம் வருமா, பணம் வந்தால் கௌரவம் வருமா, வேலை இல்லைன்னா பணம் வருமா, வரல வராது, அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா, மதிப்பாங்க, இவ்வளோதான். இதுதான் ஒரு கணக்கு, சரிங்களா? அடுத்தது 3, 7, 11. இந்த 3, 7, 11 அப்படின்னா இது 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் முயற்சி மனம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க. இந்த 11 அப்படிங்கிறது
இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது லாபம், காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபம். அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சமசப்தமஸ்தானம். அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்திடுவாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த மூணு ஏழு பதினொன்று. இவங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க கவலைப்படுவாங்க, இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க, அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னோட ரகசியம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும், அந்த அம்மா சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கும். இவர் ஜாலியாக இருப்பார், கேட்டால் நான் என்ன, நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறேன், என்னுடைய சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம். ஏன்னா ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை தலை. இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார், பணம் பாட்டுக்கு வந்துட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு. நாலாம் இடம் என்பது வீடு, வீடு வாசல் சொத்து, சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் இடம். எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு, அவமானம், கண்டம், அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டமும் எட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதோ ஒரு சிலர் லாட்டரி சீட் வாங்குறாங்க, திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிறாங்கிறாங்கலாம் இந்த எட்டு கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம். அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரயம், பன்னெண்டாம் இடம் விரயம். அடுத்தது சுய சொத்து, சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது, இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும். ஒரு வாகனம் வாங்குறாங்க, வாகனம் நாலாம் இடம். அப்போ நாலாம் இடம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்தா நாலு கார் அஞ்சு கார் வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும். இப்போ நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும், வட்டியும் கட்டிகிட்டு இருப்பாங்க. எட்டாம் இடங்கிறது வட்டி, சொத்தும் இருக்கும் வட்டியும் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையை சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்தை உருவாக்கணும், அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு. அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த நாலு தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அது பொதுவானது. ஆனால் அந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க. இப்போ ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அம்சத்தில் எங்கே வரும்னா ரிஷபத்தில் வரும். ஃபஸ்ட்டு மேஷத்தில் வரும், ஒன்றாம் பாதம் மேஷத்தில், இது ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் வரும். இப்போ இந்த ரிஷப், அதாவது இந்த நட்சத்திரத்திலேயே பிறந்தாலுமே இதனுடைய தன்மையாக தான் அவங்க சேர்க்கு. ரிஷபன்றது என்ன, சுக்கரனுடைய வீடு. இப்போ சுக்கரனை என்ன, சுகபோகமாக வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அதை மெயின் பண்ணி அதிகமாக போவாங்க. எந்த வீட்டில் நம்ம அம்சத்தில் நம்ம பிறக்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய இதுதான் அதிகமாக இருக்கும். கற்பனை நிறைய பண்ணுவாங்க. இந்த அஸ்வினி ரெண்டு மகம் ரெண்டு மூலம் ரெண்டில் பிறந்தவங்க கற்பனா சக்தி அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே சந்திரன் உச்சமாக இருக்கிறாரா, சுக்கரன் ஆட்சியாக இருக்காரா, அதனால வந்து நிறைய கற்பனைகள் அதிகம். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னா அம்மாவோட நம்பர் வந்து போர்டில் இருக்குது, ரெண்டு நம்பர் இருக்குது, நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கணும். இப்போ வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று உச்சம். நினச்சது அடைஞ்சிடுவாங்களா, நினச்சது கிடைக்கும், அதனால தான் ரிஷபமாக செயல்படுவாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா சுக்கரன் அங்கே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ மூணு ஏழு பதினொன்றுனா இவங்க ஜாலியாகவே இருப்பாங்க, தேவையானது எல்லாமே நடக்கும், ஈஸியாக கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, இது எல்லாமே கிடைக்கும். எப்போ இந்த திசா புத்தி நடந்தால் மட்டுமே. ஓ, இதுவும் இது இருக்கும்ப்பா. இப்போ அவங்க பிறந்தோன்னே எப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஒரு சிலர் ஜாலியாகவே மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்களே. இப்போ இவங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிச்சு, இப்போ அசனி விட்டாங்க, அடுத்தது என்ன தேசம் வரும், கேது, சுக்கரன், சூரியன், சந்திரன், சந்திர திசையில் இது எல்லாமே ஈஸியாக.
அஸ்வினி மகம் மூலம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசையில ஒரு ஹின்ஸ்க்காக சொல்றேன், எல்லா திசையும் சொல்ல முடியாது, ஏன்னா சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். அதுக்காக இப்ப சூரியன்னா வேற நட்சத்திரத்தில் நிற்கும், இப்ப உங்களுக்கு சூரியன் என்ன நட்சத்திரத்துன்னு தெரியாது, ஆனா சந்திரன் ஒரே நட்சத்திரத்தை தான் நிற்பார். அப்ப சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் போது அந்த சந்திர திசை வரும்போது அவங்களுக்கு இந்த மூணு ஏற்படும், அப்பதான் லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும், ஜாலியா இருப்பாங்க, வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வரும். இப்ப அந்த திசை 10 வருஷம்னா சந்திர திசை 10 வருஷம், அந்த 10 வருஷத்துலயும் இன்னும் திசையை பிரிக்கிறோம், நாளா பிரிக்கிறோம், ஏன்னா இப்ப எப்படி பாதமா பிரிக்கிறோம் அதே மாதிரி திசை ஒவ்வொரு பாதமா பிரிக்கும். சுக்கர திசை 20 வருஷம்னா 20 வருஷமும் ஒரே மாதிரி நடக்காது, 5-5 வருஷத்துக்கு ஒரு படம் நடக்கும். இந்த 5 வருஷத்துல திசா புத்தி 9 திசா புத்தி புத்தியா வரும் இல்லையா, ரொம்ப பெரிய அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் நின்றுட்டாரு அவங்க பிறக்கும் போது அப்படின்னா
அவங்களுக்கு இந்த பீரியட் முடியிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக போராடணும். ஏன்னா என்ன இல்லைங்க, ஒன்னாஞ்சி ஒம்பது இல்லை, ஆனால் அதே திசை ஒன்னாஞ்சி ஒம்பது கொடுத்துருச்சு குழந்தை பிறந்து. ஆனால் குழந்தைங்களால ஒரு கவலை, நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் அவங்களுக்கு ஒரு படிக்க வைக்க முடியாமல் கவலையை கொடுக்கும். இந்த ஒன்னாஞ்சி ஒம்பது இல்லைன்னா குழந்தைங்களால எப்பவுமே ஒரு கவலை. நான் அப்பாவா, எங்கள் அப்பாவாலும் எனக்கு நிம்மதி இல்லை, நான் அப்பாவே என் குழந்தைங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அந்த ஒன்றஞ்சு ஒம்பது இல்லைங்கிறத நீசமானது அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. அடுத்தது ரெண்டு ஆறு பத்து இல்லை அப்படிங்கிறது, ரெண்டு ஆறு பத்து இல்லை, நாலு எட்டு பன்னெண்டு இல்லை. அதுக்காக இவங்களுக்கு சொத்தே கிடைக்காது, சம்பாதிக்கவே மாட்டாங்க, வேலைக்கே போக மாட்டாங்களா அப்படின்னா கிடையாது. போவாங்க, எப்போ போவாங்க, அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகும்ல. இந்த மூணு ஏழு பதினொன்று நல்லா இருந்தாலும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னாயிரும், கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, பெரிய அளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க, பெரிய அளவுக்கு உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க, பெரிய அளவுக்கு முதலீடுகள் போட்டு தொழில் பண்ண மாட்டாங்க. ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு முதலீடு பண்ணுறது ஒரு தொழில், இவங்கெல்லாம் கமிஷன் பேஸ்லேயே பண்ணிட்டு போயிடுவாங்க. பத்து லட்ச ரூபா போட்டவனுக்கு பத்து ரூபா தான் கமிஷன் கிடைக்கும், இவங்களுக்கு இருபது ரூபா கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ முதலீடு இல்லாத தொழில்களை இவங்க ஒரு பத்து வருஷம் திசை நடக்குது அப்படின்னா முதலீடு போடாமல் தொழில் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி அப்போ நாலு எட்டு பன்னெண்டு, இப்போ சொத்து வீடு அதிர்ஷ்டம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைம்பாங்க, ஆனால் அதே சமயம் பிரச்சனையும் இருக்காது. ஆறு எட்டு இல்லைன்னா பெருசாக கடன் வாங்க மாட்டாங்க, கடன் வாங்கினாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை அடைச்சிக்குவாங்க. ஏன்னா மூணு ஏழு பதினொன்று செயல்படுது இல்லை அவங்களுக்கு. அப்போ இதனால் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது, அவ்வளோதான் ஒரு விஷயம் சொல்லப்படும். அஸ்வினி மக மூலம் ரெண்டாம் மாதத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாவே சொல்லிருக்காங்க. ஆமா, கொஞ்சம் பெட்டரா, அதனால அது வந்து இதை நம்ம வந்து திசாபதியோட கனெக்ட் பண்ணாதான் அதை வந்து நம்ம அனுபவிக்கிறது எப்படிங்கிறது. இது வந்து நம்ம பொதுவாக நமக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாம் கேட்பாங்க. அப்போ இவன் இந்த இதில் பிறந்தவன் பூரா வேலைக்கே போக மாட்டானா, சொத்து சம்பாதிக்க மாட்டானா, கிடையாது. மாறி வரும்போது அந்த திசாபதி மாறும்போது நம்ம மாறி, அதனால தான் ஒன்பது கிரகம் ஒன்பது திசையாக செயல்பட்டுச்சு. அந்த ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது புத்தியாக செயல்பட்டுனாங்க. இப்போ அஸ்வினி மகம் மூலம் கேந்திரசு ஏழு வருஷம்னா இந்த ஏழு வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது, ஏழு வருஷம் ஒரே மாதிரி தான் அவன் லைஃப் என்னத்துக்காக. கேதெல்லாம் பாவம் கரும்பு ஆலையில் போட்ட கரும்பு மிஷினாட்ட புளிஞ்சு எடுத்துருவாரு. கேது பகவானுடைய நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களும் அப்படி தான், அந்த திசை நடத்துனால அப்படி தான். அது என்னன்னா அந்த ஏழு வருஷமும் ஒம்பது கிரகமும் புத்தி மாற்றி 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 நடத்திட்டே வரும். அப்போ அதில் எது இருக்கு எது இல்லை அது அப்படி அப்படியே மாறி மாறி நமக்கு மாதிரி. கர்மாவா இருந்தா அந்த கர்மாவா கஷ்டப்பட்டு அனுபவிப்பாங்க, புண்ணியமா இருந்தா அது புண்ணியமே ஈஸியா இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம கொஞ்சம் வந்து உஷாரா போறோம், வாங்க போறோம், அந்த திசையில வாங்கலாமா, இந்த புத்தியில வாங்கினா இது நமக்கு கிடைக்க இருக்குமா. இப்போ இந்த புத்தியில நீங்க ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அஸ்வினி மகம் மூலம் ரெண்டாம் பாதத்துல பறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சந்திர திசை, சந்திர திசை ரெண்டாம் பாதம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சந்திர திசை எத்தனை வருஷம், பத்து வருஷம், இது ரெண்டரை வருஷமா பிரிச்சிடறோம். முதல் ரெண்டு வருஷம் ஓகே, ரெண்டாவது ரெண்டரை வருஷத்துல சொத்து வாங்கினாங்கன்னா அந்த சொத்தை இழந்துருவாங்க. புரியுது இல்லைங்களா? ஏன்னா என்ன இல்லை, நாலு எட்டு பன்னெண்டு இல்லை. அப்ப அந்த திசையில சொத்து வாங்க கூடாது. யார் பேர்ல வாங்கணும், பார்ட்னர் போட்டு வாங்கலாம், மனைவி பேர்ல வாங்கலாம். இப்ப புரியுதுங்களா? இதுதான் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதை அது வந்து நம்ம நம்மளை நம்ம தற்காத்துக்கிறதுக்கு தான் விதியை மதியம், விதியை தெரிஞ்சுக்கிட்டா தான் மதியம் வளரும். விதியை தெரியலனா எப்படி மதியம் வளருது? புரியுதுங்களா? அப்போ அந்த திசையை நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது இன்னும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் யாரும் அப்படி பார்க்கறதில்ல.
யாராவது வந்து அஸ்வினி மகம் மூலம் ரெண்டாம் மாதத்துல இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரியான சந்திர தசை நடந்துட்டு இருக்காதோ இல்லைன்னா வேற ஏதாவது தசை நடக்குதுனாலும் நீங்க வந்து அந்த இல்லைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன இருக்குன்றத பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணிக்கலாம். இது நீங்களா தெரிஞ்சுக்கிறத விட கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தசா புத்தியில நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான நிலையானதா இருக்குமா இருக்கா. இப்ப நம்ம ஒரு சொத்து வாங்குறோம், அது நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது நம்மளே அழைச்சிட்டு போயிருவோன்றது இருக்கு இல்லையா. எல்லாம் சொல்றோம் எங்க அப்பா சம்பாதிச்சாருங்க, தாத்தா சம்பாதிச்சாரு, எல்லாம் அவங்க போவே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே வரல. வாங்குவாங்க, போட்டு வைப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு வித்துருவாங்க அந்த மாதிரி. சூப்பர்மா அஸ்வினி, இரண்டாம் மாதத்துக்கு வந்து நீங்க அதான் மக மூலத்துக்கு ரொம்ப டீடைல்டாவே சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து மூணாம் மூலம் பார்த்துட்டு இருக்க நேர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து விளக்கமாகவே சொல்கிறாங்க, அம்மா கிளாஸே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க, அவங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் கேட்பாங்க. இப்போ தான் நான் வந்து லைவில் ஜாயின் ஆகிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் பேக்கில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது என்னன்றது 1 5 9 என்ன, 2 6 10 என்னன்றதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. இப்போ அஸ்வினி மகம் மூலம் மூணாம் மாதம்